வடிவேல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போன செய்தி பல பேர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. சொல்லப்போனால் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரேஷோவில் கலந்துக்கும் போதே அவருக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் குறைவு ஏற்பட்டிருக்குது. அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு திடீர்னு வீட்டுக்கு போனப்போ மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. ரெண்டு மூணு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கடைசியாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்தவித சிகிச்சையும் பலனளிக்காம தான் இப்போ வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்து போயிருக்காரு. வடிவேல் பாலாஜிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணி தன்னோட உடம்பை எப்பவுமே ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கூடியவர். ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, உடல்நல குறைவு காரணமாக அவரோட கை கால்கள் இழுத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்ப தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுவும் நைட்டு 12 மணிக்கு எடுத்துகிட்டு அனுப்பியிருக்காங்க. அவரோட கை கால்கள் சரியாக வேலை செய்யற அப்படிங்கிற காரணத்தால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இது நார்மல் ப்ராப்ளம் தான், நீங்கள் ஃபிசியோதெரப்பி வச்சு பண்ணும்போது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவ நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா அவ்வளவு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வடிவேல் பாலாஜி குடும்பத்துக்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதனாலதான் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏற்கனவே பல தகவல் வெளிவர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல வடிவேல் பாலாஜி அவர்களை சேர்த்திருக்காங்க. சேர்க்கும் போதே அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்குது. ஹாஸ்பிட்டல் போன கொஞ்ச நேரத்திலேயே சிகிச்சை கொடுக்கும்போது சிகிச்சை பலனளிக்காம தான் வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முதல் நாள் கூட தன்னோட சகோதரருக்கு ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் எதுவுமே கிளைம் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் பார்த்து என்னன்னு சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் வடிவேல் பாலாஜி அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய வடிவேல் பாலாஜி அவரோட உடல் சேத்பட்டில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் பிரபலங்கள் அப்புறம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு. அது மாதிரியே பல சினிமா பிரபலங்களும் பொதுமக்களும் உறவினர்களும் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வடிவேல் பாலாஜி அவர்களோட இறுதி ஊர்வலம் ஆரம்பிச்சிருக்குது. அந்த இறுதி ஊர்வலத்துல நண்பர்கள் உறவினர்கள் அப்புறம் பிரபலங்கள்னு சொல்லி பல பேர் கலந்துருக்காங்க. வீட்டில இருந்து அவரோட உடலை எடுத்துட்டு போகும்போது மனைவி மகள் தாயின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டு போகாதீங்க, திரும்ப வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் வடிவேல் பாலாஜி அவர்களோட மனைவி கதற கதற அழுதுருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா பிளீஸ் போகாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் மகள் இன்னொரு பக்கம் துடி துடிச்சிருக்காங்க. ஆயிரம்தான் இருந்தாலும் பெத்த புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தன் மகனோட இறுதி ஊர்வலம் கிளம்பும் போது வடிவேல் பாலாஜி அவங்களோட தாய் என்னை விட்டு போகாத ராசா அப்படிங்கிற மாதிரியும் கதற கதற துடிச்சு அழுதிருக்காங்க. இது மாதிரி நெஞ்ச உருக வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் வடிவேல் பாலாஜி அவர்களோட இறுதி ஊர்வலம் ஆரம்பிக்கும் போது நடந்திருக்குது. ஒரு இறுதி ஊர்வலம் வேன்ல நிறைய மாலைகளோட அவரோட உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.